ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற செமஸ்டர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ வந்து இன்றைக்கி காலேஜ் போய் அட்டன் பண்ணி செகண்ட் செமஸ்டருக்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, செமஸ்டர் ஒன் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் ரிசல்ட் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட்டில் இருப்பீங்க. எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த செமஸ்டரில் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, போன செமஸ்டரில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறையா டைம்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் வந்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு இந்த செமஸ்டர் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு சில இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். சப்போஸ் வந்து நிறைய இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செமஸ்டரில் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நிறையா தப்பு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து செமஸ்டர் எக்ஸாம்லேயே நம்ம வந்து நிறையா மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஒரு சில வந்து டைமை வந்து லேட்டாக வந்து இது பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் எழுதி முடிக்கலாம்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைத்தில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கலாம், இல்லை நிறைய பேர் எக்ஸாம் வந்து நல்லா கூட பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து எப்போயுமே வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் தான் நினைக்கணும். ஆனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்போயுமே ஃபஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண பாருங்கள், அதுதான் உங்களுக்கு 40 marks இருக்குது. நீங்கள் வந்து அது அழகாக வந்து அசைன்மெண்ட் எழுதி அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் பண்ணியே உங்களை நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதில் இன்டர்னல் எக்ஸாம் வந்து மார்க் வந்தாலும் இது போக வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்ஸு அப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த டிசிப்ளின் இது எல்லாத்துக்கும் வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இன்டர்னல் மார்க்ஸில் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வைங்க. இதில் 40 marks ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 40 marks போடலனால ஒரு 38 marks கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் மார்க்கை ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இன்டர்னல் மார்க் கவர் பண்ணாமல் எக்ஸ்டர்னல் மார்க் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட் இன்டர்னல் மார்க் கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க் ஈஸியாக வந்துடும். ஸோ ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, போன செமஸ்டர் நல்லாவே எழுதலை ப்ரோ, அதனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அரியர் வச்சிடணும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து அரியர்லாம் வைக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் ஆஃப்லைன் எழுதிருக்கீங்க, அதனால் யாருமே பயப்படாதீங்க. ஸோ எப்பயுமே நான் சொல்கிறதான், கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து உங்கள் கூட தான் எழுதினாங்க. அதனால் போன செமஸ்டர் பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காங்க. சப்போஸ் மேக்ஸிமம் நடக்காது, சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே எழுதலை அப்படிங்கிற பட்சத்தில் அரியர் விடுற சான்ஸ் இருக்குது. பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து இது வந்து ஸ்கூல் மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து அரியர் வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் போயிடலாம், அதுக்கடுத்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பயப்படாதீங்க, அரியருங்கிறது நெக்ஸ்ட் இயரில் எழுதிக்கலாம் கண்டிப்பாக. அப்போ வந்து ஈஸியாக தான் இருக்கும், கொஸ்டின் அப்போ எப்படி இருக்குங்கிறது அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ உள்ள செமஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், அரியர் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பாஸ் வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. மூணாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதான் நினச்சிட்ருப்போம். எங்களுக்கு எப்போ ப்ரோ செமஸ்டர் ரிசல்ட் வரப்போகுதுங்கிறதே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ரிசல்ட் வரது வரட்டும், நீங்கள் வந்து உங்களோட இப்போ செமஸ்டர் டூலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அதில் நல்ல மார்க் வந்தாலும் வரலைனாலும் வந்து உங்களுக்கு தான் வந்து அந்த அஃபெக்ஷன் ஏற்படும். கண்டிப்பாக வந்து அதை நல்லா எடுக்கல அப்படின்னா இந்த செமஸ்டர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து செமஸ்டர் டூவை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். செமஸ்டர் ஒன்னோட ரிசல்ட்டை கூட நீங்கள் வந்து சும்மா ஒரு வேல்யூவேஷனுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு மட்டும் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை காட்டிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் செமஸ்டர் டூவே மட்டும் பாருங்கள், ஒன்றை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அதுக்காக ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணாமல் இருக்காதிங்கன்னு சொல்லலை, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், பட் அதிலே வந்து இருக்காதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். போன செமஸ்டரில் யாருமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே வந்து இது தெரியும். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைன் எக்ஸாம் தான் இந்த எழுத போகிறீங்க, அது தெரிஞ்சது தான். ஸோ இதில் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு செமஸ்டர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிறளவு கூட மார்க் எடுத்துலாம், நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஆஃப்லைனில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சாலும் சரி, ஆன்லைனில் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆஃப்லைனில் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஆன்லைன் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. அது எப்படி நடந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். அதனால் வந்து யாருமே வந்து ஆன்லைன் எக்ஸாமோ ஆஃப்லைன் எக்ஸாமோ அப்படிங்கிறலாம் பார்க்காதீங்க. அப்படியே பார்த்தாலுமே அதை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் படி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க, இல்லை 1 weekக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ அது மாதிரி லாஸ்ட் செமஸ்டர் வந்து நான் நல்லாவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, போன செமஸ்டர் நீங்கள் நல்லாவே பண்ணலைனாலும் கண்டிப்பாக வந்து அதிக மார்க்ஸ் வரலைனாலும் நல்ல மார்க்ஸ் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. நீங்கள் அதை நினச்சிட்டே இருந்து இந்த செமஸ்டரில் மொதல் சப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு கடைசி நேரம் படிக்கணும் நினச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து டேஞ்சர் ஆயிரும். அதனால் முடிஞ்சளவு வந்து லாஸ்ட் செமஸ்டர் பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காங்க. முடிஞ்சளவு வந்து இந்த தப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ இது போக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் படித்து நல்ல மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து உங்களோட டேலண்ட்டுக்கு தான் வந்து ஜாப் கிடைக்கும். அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து மார்க்குக்காக படிக்காமல் முடிஞ்சளவு வந்து உங்கள் டேலண்ட்டு நாலேஜை வளர்த்துக்கிறதாவது உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஜாப் போயிடலாம். நல்ல மார்க் எடுத்து போனவங்களோட ஜாப் உங்களோட ஸ்கில்லை வச்சு மார்க் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் முடிஞ்சளவு வந்து இன்டர்னல் மார்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு
யாரோ போன செமஸ்டர் மறந்துட்டு இந்த செமஸ்டர் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா எடுக்கலாம். இந்த தப்பெல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போனோம் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.